Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா ஒரு போட்டோ ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு ஒரு போட்டோ பிரிண்டர் தான். சோ இன்னைக்கு ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, பெரிய லேபுக்கும் போறோம். பாத்தீங்கன்னா இந்த G570 670 எக்கச்சக்கமா போயிட்டு இருக்கு. இதுல கஸ்டமர் கேட்ட ஏகப்பட்ட கூட டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம டீடைலா கிளியர் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டுடியோ செக்மெண்ட்னாலே தெரிஞ்சுட்டு 7-8 வருஷத்துக்கு மேல நிறைய ஸ்டுடியோல யூஸ் பண்ணிட்டு இருந்தது ஆல்ரெடி 7805. ஸோ அதுமே நம்ம ஸ்டாக்ஸ் இருக்கு, ஆர்டர் பிளேஸ் கூட பிளேஸ் பண்ணலாம். ஸோ என்ஆர்என் போட்டோட எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ போறது எதுக்கு அப்படின்னா, வேல்யூ ஃபார் மணி எக்ஸ்க்ளூசிவா சில ஃபீச்சர்ஸ் டீடைல்டா கஸ்டமர் சொல்றதா மெயின் எங்களுக்கு. ஸோ அதே செக்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு X1L 805 பிரைசிங் 21,990 ரூபாய். சேம் அதே 21,990 ரூபாய்க்கு கெனான்ல G670 சேம் அதே பிரைஸ் தான், ஆனா வித் ஸ்கேனர் வந்துருது. ஸோ போட்டோ ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் டைரக்ட் வைஃபை பிரிண்டிங், ஈஸி மெயின்டெனன்ஸ், கேட்ரேஜ் ரீப்ளேஸ்மெண்ட், சிசி ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இந்த G570க்கும் L805 கம்பேரிஷன் வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் சேனல்ல, நீங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. இன்னைக்கு இதை பார்த்தனா ஒரு சில டவுட்ஸ், கஸ்டமர்ஸ் கேட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீடைல்டா கிளியரா பாத்துருவோம். ஸோ இந்த கெனானோட G570 670 இந்த ரெண்டுமே நாங்க எக்ஸ்க்ளூசிவா நிறைய பேருக்கு ஃபோகஸ் பண்றது யார் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்னும் ஸ்டுடியோ பர்பஸ், ஸ்டுடியோ பர்பஸ்னாலே போட்டோ குவாலிட்டி தான். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஹாஸ்பிட்டல் லேப் பிரிண்டிங்லாம் நிறைய பேர் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா இதுல வந்து பிவிசி பாலிஷர் ஷீட் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த பாலிஷர் ஷீட்ல அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சில பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இது போக பாத்தீங்கன்னா இன்ஜினியர், ஸோ இன்ஜினியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளான் அப்புறம்லாம் ரெடி பண்ணி பில்டிங் பிளான் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கஸ்டமர்ஸ்ட்ட கொடுத்து, ஸோ அவங்கள்ட்ட ஆர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக யூஸ் பண்றதுக்கும் A4ல பார்டர்லெஸ் போட்டோ பிரிண்டிங் எடுத்து கொடுத்தும் இதை யூஸ் பண்றாங்க. ஸோ இது போக பாத்தீங்கன்னா டிசைனிங் கார்மெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்களுக்கு இந்த பிரிண்டர் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டாவது கெனான்ல வந்து 6 கலர் போட்டோ பிரிண்டர்ன்றது ஸ்டுடியோ பர்பஸ்க்கு புதுசாக லான்ச் பண்ணிருக்கான்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இவங்க வந்து புதுசு கிடையாது, ஏன்னா ஒரு ஸ்டுடியோக்கு மெயின் பாத்தீங்க அப்படின்னா டிஎஸ்எல்ஆர், அந்த டிஎஸ்எல்ஆர்ல அவங்க பயங்கரமான ஸ்ட்ராங் கெனான். ஸோ அப்ப ஒரு டிஎஸ்எல்ஆர்ல எந்த அளவுக்கு அவங்களோட பிக்சரோட அக்யூரன்சி அவங்க எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அதோட அவுட்புட்டையும் கொடுக்கணும்னு அவங்களால முடியும் அப்படின்றதான் இந்த கெனானோட G570 and 670. ஏன்னா கெனான் டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் வச்சிருக்கோம் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மாடலை கேட்டு வாங்கிட்டு போறாங்க. ஸோ ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு இதுல நிறைய பேர் கேட்ட டவுட், எப்சான்ல L805 6 கலர், சியான் மெஜெண்டா எல்லோ பிளாக், லைட் மெஜெண்டா லைட் சியான், ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதுல ரெட் கிரே கொடுத்துருக்காங்க என்ன பர்பஸ்க்கு, ஸோ அதையும் இந்த வீடியோ நான் டீடைலா காமிக்கிறேன் பாத்துக்கங்க. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்க L805 L810, ஸோ இந்த 6 கலர் சீரீஸ்ல ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ அது தேவையான 4 கலர் 5 கலர் மிக்ஸ் பண்ணி தான் ரெட்டாக கொண்டு வரும். ஸோ ஆனால் G570 670 ரெட்டை டைரக்டாகவே ரெட் எடுத்து கொண்டு வரும். ஸோ இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகமான ஃபோட்டோஸ் ஈல்டு பெரிஷன் கிடைக்குது. ஸோ அதனால தான் பிராண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறது 4x6 போட்டோ பேப்பர்ல ஒன்லி போட்டோஸ் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 3800 பேஜஸ், நாங்க பிராக்டிகலா டெஸ்டிங் பார்த்த வகையில 2800-2900 பேஜஸ் வரைக்கும் போயிருக்கு. நாங்க ஸ்டுடியோ பர்பஸ்க்கு எல்லாத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றது 2500 பேஜஸ். ஸோ இது வந்து ஒரு டை பேஸ்டு இங்கு G570 பாத்தீங்க அப்படின்னா ஒரு டை பேஸ்டு இங்கு 6 கலர், போட்டோ குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஒரு ஸ்டுடியோக்கு ரியல் பிக்சர் போட்டோ குவாலிட்டி அப்படி வேணும் அப்படின்னா இது சூப்பரான பிரிண்டர். இன்னும் ஏகப்பட்ட ஹைலைட்ஸ் இருக்கு. ஸோ ஒன்னு நீங்க அதாவது நார்மலா இப்ப கெனான்ல நீங்க 4 கலர்ஸ் எடுக்கிறீங்க, அந்த 4 கலர்ஸ்ல எடுக்கிற பிரிண்டர் அதாவது நார்மலா சியான் மெஜெண்டா எல்லோ பிளாக், இதுல வந்து ரெட்டும் கிரேவும் எக்ஸ்ட்ராவா இருக்கு 2 கலர். ஸோ இந்த 2 கலர் என்ன பண்ணுது, ஸோ இப்ப நார்மலா 4 கலர்ல எடுத்த பிரிண்டர் இப்ப நீங்க பாக்குறீங்க. ஸோ இதுலயே இந்த கிரே வந்து மிக்ஸ் ஆனா உங்களுக்கு என்ன வருதுன்றத பாருங்க. சேம் அதே மாதிரியே பாத்தீங்கன்னா 4 கலர்ல எடுத்த பிரிண்டர் இது, ஸோ இதுலயே ரெட் மிக்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகுது. ஸோ இந்த மாதிரி கலர் அக்யூரன்சி, பிரைட்னஸ், கான்ட்ராக்ட்லாம் இன்னும் கொஞ்சம் தெளிவா எடுத்து கொடுக்குறது. சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போட்டோஷாப்ல நீங்க டிசைன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா RGB அண்ட் CMYK சொல்லி 2 மோட் இருக்கும். ஸோ இதுல RGB போர்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவா சாஃப்ட் காப்பி நம்ம ரெடி பண்றது. ஸோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் காம யூஸ் பண்றதுக்கா இமேஜஸ் ரெடி பண்றது. இல்ல CMYK அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் காப்பிக்கா நம்ம ரெடி பண்ணக்கூடிய இமேஜஸ். ஸோ நீங்க CMYK என்ன இமேஜஸ் நீங்க தெளிவா ரெடி பண்றீங்களோ அதை நீங்க வியூ பாக்குறது உங்களோட மானிட்டர்ல பாப்பீங்க. ஸோ அதை கரெக்டான அக்யூரன்சி நீங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களோட மானிட்டர் IPS வித் 100% SRGB ரேட்டிங்ல இருக்கணும். ஸோ அப்பதான் கரெக்டான அக்யூரன்சி தெரியும். ஸோ அப்பதான் அவுட்புட்டையுமே உங்களுக்கு கரெக்டாக உணர முடியும். ஸோ அவுட்புட்ன்றது பிரிண்டர்ல அவுட்புட் கரெக்டாக வந்துடும். மானிட்டர் லோ பட்ஜெட்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கலர் அக்யூரன்சி மாறும். ஸோ இவ்வளவுதான். ஸோ ஸ்டுடியோக்கு இன்னைக்கு ஃபாஸ்ட் மூவிங் பக்கா சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு கெனா G570 and 670. ஸோ நீங்க L805 கம்பேர் பண்றப்ப கெனானோட G570 தெரிஞ்சுட்டு 5000 ரூபாய் ரேட் கம்மி. ஆப்ஷன் 1 வேல்யூ ஃபார் மணி, 2 நீங்க L805 மொபைல் வந்து டைரக்ட் வைஃபை கொடுக்க முடியாது. ஸோ நெட்ஒர்க் வைஃபை தான், ஏதாவது ரூட்டர் மூலமா தான் கான்ஃபிக் பண்ணி கொடுக்க முடியும். G570 நீங்க மொபைல் வந்து டைரக்ட் வைஃபை மூலமா பிரிண்ட் கொடுக்கலாம். ஏன்னா G570 ஏகப்பட்ட கிராமங்கள் ஏரியாக்கு ஒன்லி வெறும் ஸ்மார்ட் போனை மட்டுமே வச்சு
கெனானோட ஈஸி போட்டோ பிரிண்ட் ஆப் மூலமா பாசோசிஸ் போட்டோஸ்லாம் எடுத்து சூப்பரா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுவுமே தேவையா, பிரிண்டர் வாங்கிட்டு போய் உள்ள வச்சிடறாங்க, கஸ்டமர் வந்தாங்களா மொபைல்லே வச்சுக்கிறாங்க, பேக் சைட்ல அவங்க ஸ்கிரீன் செட் பண்ணிக்கிறாங்க, ஸோ போட்டோஸ் எடுக்கிறாங்க, எட்டு பாசோசிஸ் போட்டோஸ் ஸ்பிட் பண்றாங்க, மொபைல்ல இருந்தே பிரிண்ட் கொடுக்குறாங்க, டக்குன்னு வந்து கட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இதனால உங்களுக்கு என்ன மார்ஜின் கேட்டீங்கன்னா, கிராமப்புற பகுதியில் ஒரு ஆறுக்கு நாள் போட்டோ பேப்பர்ல திருத்தான் 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாயிலிருந்து 70 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ மெயின் ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் வாங்குறாங்க. ஆனால் இதில் நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் ஒரு 6x4 ஃபோட்டோ பேப்பரில் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ அசலாம். ஸோ கெனானோட G576 பார்த்தீங்கன்னா டை பேஸ்டு இங்கு செட் ஆஃப் 6 கலரும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5000 ரூபாய் தான் பட்ஜெட். ஸோ 6 கலர் 5000 ரூபாய் பட்ஜெட். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் இங்கே மாத்திரப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெயின்டெனன்ஸ் பாக்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது நல்லது. ஸோ மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் நீங்களாக ரீப்ளேஸ் பண்ணாதீங்க, அதுவாகவே கேட்டுரும். ஆனால் இந்த 6 கலர் டேங்க்ல மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால மெயின்டெனன்ஸ் பாக்ஸ் மேக்ஸிமம் 3000 பேஜ் 3500 பேஜஸ்க்கு அப்புறம் மாத சொல்லும். ஸோ ஒவ்வொரு ட்ரிப்பும் மெயின்டெனன்ஸ் கேட்டது நீங்கள் மாத்திரீங்க அப்படின்னா அது ஒரு 900 ரூபாய், ஓவராலாக உங்களுக்கு 6000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 6000 ரூபாய்க்கு சாலிடாக 200% பெர்ஃபெக்டாக 6x4 பார்டர்லெஸ் ஃபோட்டோ பிரிண்டிங்க்கு 2500 பேஜஸ்க்கு ஒரு ஃபோட்டோ கூட குறையாது, 200 கூட தான் வரும், 2500 உங்களுக்கு சாலிட். ஸோ அப்போ மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் கூட அசலாகாது. ஸோ ஒரு ஃபோட்டோ பேப்பர் நம்ம ஸ்டுடியோ செக்மெண்ட்டுக்கு ஃபுல்லாக அதிகமாக கொடுக்குறது கொடாக் 4x6 260 GSM, அது சிங்கிள் பண்டில் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 பண்டில் 1500, 1000 பண்டில் 1500 எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டில் போகிறப்ப ஒரு பண்டல் 250 ரூபாய் கஷ்டம் கொடுக்கும். ஒரு ஃபோட்டோ பேப்பரோட ரேட்டு 2 ரூபாய் 50 பைசா. ஸோ மெயின்டெனன்ஸோட ரேட்டு 2 ரூபாய் 50 பைசா, இவ்வளோதான். ஸோ ஒரு 6x4 ஹை குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ பிரிண்டிங் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களுக்கு 5 ரூபாய்க்கு மேலே அசலே ஆகாது. சார் ரெண்டாவது இல்லை மெயின்டெனன்ஸ் என்ன, எந்த விதமான மெயின்டென்ஸ் கிடையாது. ஒரு ட்ரிப்பு நீங்கள் எங்கே ரீப்ளேஸ் பண்ணுறீங்க, மெயின்டென்ஸ் கேட்டர்ஜி எப்போ மாற்ற சொல்கிறீங்க மாத்திரிங்க, ஒரு ட்ரிப்பு மெயின்டென்ஸ் கேட்டர்ஜி மாத்திரப்பே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹெட்டை இந்தளவுக்கு பாதுகாக்காக்கும், அந்த ஹெட்டோட பாதுகாப்பு ஹெட்டோட லைஃபை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மெயின்டென்ஸ் கேட்டர்ஜோட மிகப்பெரிய ஓகே. ஸோ ஃபியூச்சரில் ஒரு ஹெட்டு போச்சா ஹெட்டோட கஷ்டம் வெறும் 1400 ரூபாய் தான், பிளாக் ஹெட்டு கலர் ஹெட் ரெண்டுமே தனித்தனியாக கிடைக்கும். ஸோ இப்போ பிரிண்டர் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பிரிண்டருக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. ஸோ பிரிண்டர் இன்ஸ்டாலேஷன் செட்டப் ரொம்ப ஈஸி. பிரிண்டர் நீங்கள் கையில் ரிசீவ் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க, ஹெட்டு பிளாக் ஹெட்டு கலர் ஹெட்டை மாட்டுறீங்க, ஸோ இங்க் அதில் ஊற்றிடுறீங்க. ஸோ மாற்றி ஊற்றிடும் பயம் தேவையில்லை, ஏன்னா நீங்கள் மாற்றி நாசில் இறக்குனாலும் இறங்காது. ஸோ ஆன் பண்ணுறீங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். ஸோ வரக்கூடிய டெமோ இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ இது போல் நம்ம பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணிச்சு, இதுக்கடுத்து இது தேவையான இங்கு மெயின்டெனன்ஸ் கேட்டரேஜ் மெயின்டெனன்ஸ் பாக்ஸு ஃபோட்டோ பேப்பர்ஸ் ஸ்டிக்கர் பேப்பர் சிந்தட்டிக் ஷீட்டு பிவிசி ஷீட்டு இந்த மாதிரி A to Z எல்லா அக்சசரிஸும் எங்கள்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும். ஸோ நம்மள்கிட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுல துறையில பயமும் தயக்கமும் தேவையே கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெனானோட G570 670 வெளியே ஸ்டுடியோக்கு மட்டும் போகலாங்க. ஸோ கெனானோட G570 670 ஸ்டுடியோ. அண்ட் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைலில் கேஸ் அதாவது மொபைலில் பேக் கேஸ் பார்த்தீங்களா, ஸோ அதில் ஸ்டிக்கர் பிரிண்டிங் எடுத்து ஓட்டுறதுக்கு பக்கா சைடில் போயிட்டுருக்கு. ஸோ இது போக ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு பிவிசி பாலிஷர் ஷீட்டில் அவங்க சில பிரிண்டிங்ஸ்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த பிரிண்டர் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு. ஸோ இது எதுக்கு நாங்கள் கஸ்டமருக்கு ஹோம் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜெரானோட G570 670 இந்த ரெண்டு மாடலுமே எக்ஸ்க்ளூசிவாக ஸ்டுடியோக்காகவே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு மாடல். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது கமர்ஷியல் செக்மெண்ட்டில் போகிறதுனால உங்களுக்கு 1 year or 3000 ஃபோட்டோஸ் தான் வாரண்டியில் கவர் ஆகும். ஸோ 3000 ஃபோட்டோஸ்னு வரப்ப அது பெருசு, ஆனால் 3000 ஈல்டுன்னு வரப்ப, ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் இருந்தோ மொபைலில் இருந்தோ ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறீங்களோ என்ன கான்செப்டில் எடுத்தாலும் சரி பிரிண்ட் அவுட் என்ன வருதுன்றது உள்ள ஆட்டோமேட்டிக்காக அதோட சாஃப்ட்வேர் கணக்கெடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நார்மலாக ஹோம் செக்மெண்ட்டுக்கு திடீர்னு நீங்கள் 100 பேஜஸ் 150 பேஜஸ் ஜெராக்ஸ் அது இதுன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா 3000 சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஹோம் செக்மெண்ட்டுக்கு பெரிய கலர் குவாலிட்டி அதாவது ஸ்டுடியோ லெவலில் கொடுக்கக்கூடிய ஃபோட்டோ குவாலிட்டி அவங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா நார்மல் ஃபோட்டோ குவாலிட்டிக்கு என்னோட G607 வேற லெவலில் செலவு ஆகிட்டு அதுலேயே ஃபோட்டோ குவாலிட்டி சூப்பராக வரும், ஸ்டுடியோக்கெலாம் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். ஸோ அதை விட இன்னும் ஹைலைட்டான குவாலிட்டியை கொடுக்குறது தான் இதோட ஒர்க்கு. ஸோ அதனால ஸ்டுடியோ கஸ்டமர்ஸ் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஸ்டுடியோ வச்சிருக்கீங்க, நீங்கள் வேல்யூ ஃபார் மணியில் ஒரு பிரிண்டர் வாங்கி ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் சூப்பரான மாடல். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் இதுக்கு தேவையான எல்லா ஸ்பேருமே நீங்களாக ஈஸியாக கழட்டி மாட்டிக்கலாம். ஸோ இது என்னோட சஜஷன், என்னோட ரெக்கமெண்டேஷன். ஸோ ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண நிறைய கஸ்டமர்ஸோட வீடியோஸ்லாம் நாங்கள் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கஸ்டமர் ஃபீட்பேக் வீடியோன்னு ஒன்று அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துங்க. ஸோ இந்த கெனானோட G570 670 நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது துறையில் பயமும் தயக்கம் தேவை கிடையாது. ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம கெனானோட ஆத்திரிஸ்ட் DRP. ஸோ நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமரோட டேட்டாவும் டேட்டா கெனானுக்கு போயிடும். ஸோ அதனால் டேட்டா பிராண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க. ஸோ 100% ஜென்யூன் ப்ராடக்ட்டை நீங்கள்
ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. G570 670 பண்ணுது, வேற ஆஃபர் செல்ல போயிட்டு இருக்கு. ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் அப்ளிகேஷன் போய் டக்குனு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. நம்ம வெப்சைட்லயும் அப்ளிகேஷன்லயும் உங்களுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியல அப்படின்னா இன்கன்வீனியா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டுடியோ கஸ்டமர்ஸ் என்னோட வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை.